ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசமான ஒரு சைனீஸ் படம் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைனர்லாம் பார்க்காம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2020 வருஷம் ரிலீஸ் ஆன டபுள் வேர்ல்டு. சரி, இப்போ நம்ம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாட்டோடைய மேப்பை காமிச்சு பேக்ரவுண்டில் ஒரு சின்னதாக ஒரு கதையை சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு கிங்டம் இருந்ததாகவும், அதில் ஒன்று வடக்கு ராஜ்யமும் இன்னொன்று தெற்கு ராஜ்யம்னு பிரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் எப்போதுமே சண்டை போர்னு நடந்துகிட்டே இருக்கும். இப்படியே எப்போ பார்த்தாலுமே சண்டை நடந்துட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட உயிர்கள் போச்சு. அதனால ரெண்டு பேருமே ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, இனிமேல் நம்ம சண்டை போட்டுக்க வேணாம், நம்மளால இதுக்கு நிறைய உயிர்கள் போகுது, ஸோ இனிமேல் நம்ம அமைதியா இருக்கலான்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இப்படியே ஒரு 10 வருஷம் கிட்ட சண்டை எதுவுமே இல்லாம சுமூகமா போயிட்டு இருக்கும்போது வடக்கு ராஜ்யத்தோடைய ராஜாவுடைய ஆட்சி மாறுது. அதனால புதுசா வந்த அரசர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தா, திருப்பியும் அந்த தெற்கு ராஜ்யம் மேல போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு ராஜ்யமும் பழைய மாதிரி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வடக்கு ராஜ்யத்துல இருந்து ஒரு ரெண்டு அரசு அதிகாரிகள் இந்த தெற்கு ராஜ்யத்தோடைய அரசனி வந்தான். இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி அரசவைக்குள்ள வராங்க. ரெண்டு பேரும் ஒரு பெரிய பிளேட்ல ஏதோ துகள்கள் மாதிரி இருக்குது, அதை ராஜா முன்னாடி காட்டுறாங்க. ராஜாவும் ஆசாசையா பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த துகள்களை ராஜா மேல வீசவும், ஒருத்தன் வந்து வேகமா அது ராஜா மேல படாத மாதிரி ஒரு துணியை வச்சு அதை தடுத்துறான். ஆனா அதையும் மீறி ராஜாவுடைய டிரெஸ் பாத்தீங்கன்னா அந்த தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் எப்படியாவது ராஜாவுடைய உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த தீயெல்லாம் அணைச்சி ராஜாவுடைய உயிரை காப்பாத்திடுறாங்க. சோ இவனுங்க பரிசு கொண்டு வரல, இந்த ராஜாவை போட்டு தலைதான் வந்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இங்க இருக்கிற ஃபால்கன் வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க, அதுல ஒருத்தனை பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுறான். இந்த டைம்ல பாக்குறதுக்கே பயங்கரமா நிறைய முடி இருக்கிற ஒரு பெரிய கருப்பு மிருகம் ஒண்ணு வந்து அவனை அப்படியே கடிச்சு கொதரும் பாருங்க. பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது, அது இவனை அப்படியே கடிச்சு கொண்டுருது. இப்படி எதிர்பாராத விதமா திடீர்னு நடந்ததுனால இந்த ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரம் பயம் வந்துருது. அப்போ அந்த அரசவையில பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசகர் இருப்பான். அவன் இந்த ராஜா கிட்ட வந்து, இந்த மாதிரி வடக்கன்ஸ் வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கானுங்க, அவனுங்க இப்போ உங்களையே கொல்ல துணிஞ்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க, கண்டிப்பா இப்போ உங்க மேல போர் எடுத்துட்டு வந்தாலும் வரலாம், அதனால நம்ம இப்போ ஒரு படை தளபதிய தேர்ந்தெடுத்தே ஆகணும், ஏன்னா எப்ப வேணாலுமே போர் நடக்கலாம், சோ நம்ம எப்படியாவது சீக்கிரமா ஒரு படை தளபதிய தேர்ந்தெடுக்கணும், அதுக்காக நம்ம போட்டி நடத்தலான்ற மாதிரி ஐடியா சொல்றான். இந்த ராஜா வந்து இப்ப உயிர் பயத்துல பயங்கரமா பயந்து போயிட்டாரு இல்லையா, அதனால சரி என்ன வேணாலுமே பண்ணிக்கோன்ற மாதிரி அவரும் தலையாட்டிடுறாரு. அப்படியே கட் பண்ண அந்த ஆலோசகர் பாத்தீங்கன்னா அவனே ஒரு 8 கழுகு வச்சிருப்பான். அந்த 8 பெரிய கழுகுகளுக்கும் இதை பத்தி எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி தூது மாதிரி அனுப்புறாரு. இப்ப 8 திசைகள்ல அந்த கழுகு வந்து பறந்து போகுது. அடுத்தது ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா குய்யான் அப்படின்ற மாதிரி ஒரு குல மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. சோ இந்த குளம் தான் இந்த ராஜ்யத்துல இருக்கிறதுலயே ரொம்பவே ஏழ்மையான குளம். சொல்ல போனா இந்த ஊர்ல காசு கொடுத்துதான், அதுவும் கம்மியான அளவுக்கு தான் தண்ணி வாங்க முடியும், அந்த அளவுக்கு தண்ணிக்கு பஞ்சம்னா பாத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது தண்ணி இருக்கிற ரூம் எல்லாம் பூட்டி தானே வைப்பாங்க. சோ இங்க ஒரு சோல்ஜரும் பூட்டி வச்சுட்டு போகவும், அந்த ரூம்ல மேல இருக்கிற ஓட்ட வழியா ஒருத்தன் கயிறை கட்டி இறங்கி குடிக்கிறதுக்கு தண்ணியை திருட ஆரம்பிக்கிறான். சோ இவன் வேற யாரும் கிடையாது, இந்த படத்தோட ஹீரோ தான். இந்த டைம்ல பார்த்து கதவை திறந்து வந்த அந்த சோல்ஜர் எல்லாரும் நம்ம ஹீரோவை பாத்துடுறாங்க. டேய் தண்ணியை திருடுறான்டா, அவனை பிடிங்கடான்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்க இவனும் தாவி குதிச்சு ஓட பயங்கரமா சாகசம் பண்ணிலாம் ஓடிட்டு இருக்கிறான். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மரக்கட்டடத்தை தெரியாம இடிச்சு விட்டுட்டு ஓடவும் அந்த கட்டிடம் அப்படியே இடிஞ்சு ஒரு சின்ன பொண்ணு மேல வில வருது. ஆனா பக்கத்துலேயே நல்ல வேலையா ஏதோ பல்கா ஒருத்தன் இருக்கிறான், இவன் பேரு சுன்குன். எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த சின்ன பொண்ணை காப்பாத்திடுறான். சோ மறுபடியும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோவை பிடிச்சி பாத்தீங்கன்னா கட்டி வச்சிடறாங்க. இப்ப இவங்க இருக்கிற ஊருக்கு ஒரு கழுகு பறந்து வருது, அதான் அந்த ஆலோசகர் அனுப்பின கழுகு. அதுபடி இந்த ஊர் தலைவரும் பாத்தீங்கன்னா அந்த கழுகு வச்சிருந்த சீட்டை வாங்கி இங்க இருக்கிற மக்கள் முன்னாடி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது படை தளபதிய தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறதாகவும், அதனால ஒவ்வொரு குலத்துல இருந்தும் திறமையான ஒரு 3 பேர் இந்த நாட்டோடைய அரசர் கலந்துக்க சொல்லியிருக்காருன்ற மாதிரி அந்த சீட்ல போட்டிருக்கிறத இவர் வாசிக்கிறாரு. இதை கேட்டதும் தலைகீழா தொங்கிட்டு இருந்த நமக்கிறவும், இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்றான்ற மாதிரி, நான் போய் கலந்துக்கிறேன், நான் நம்மளுடைய ஊருடைய மானத்தை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி வாலண்டியரா ஆஜராகிறான். சரி இவ்வளவு ஆர்வமா சொல்றான்னு அந்த ஊர் தலைவரும் பாத்தீங்கன்னா அதுக்கு சம்மதிக்கிறாரு. இன்னும் 2 பேரும் கலந்துக்கணும் இல்லையா, சோ இன்னும் 2 பேர் யார்ப்பா கலந்துக்கிறீங்க அப்படின்னு இந்த ஊர் தலைவர் கேட்கவும், நம்ம ஹீரோவை பிடிச்சி கட்டி போட்ட ஒருத்தன் இருப்பான், அவன் பேரு குய்,
பேர் பார்த்தீங்களா, அவனையும் பார்த்தீங்கன்னா நானும் கலந்துக்கிறேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்புறமா அந்த போட்டியில் ஜெயிச்சா என்னையா நடக்கும்ன்ற மாதிரி இந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்கவும், அதுவா அது இந்த அரசவையில் ஆலோசகர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தலைமையில் தான் இது நடக்குது. ஸோ ஜெயிச்சா கண்டிப்பாக நிறைய பரிசு கிடைக்கும், அது போக பதவியும் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ நேரம் எதையுமே அவ்வளோவா கண்டுக்காமல் இருந்த அந்த சூகுன் இருக்கான்ல, அவன் இந்த ஆலோசகர்ன்ற பேரை கேட்டதும் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த ஊர் தலைவரை பார்த்தீங்கன்னா, நல்ல விளாடா நம்ம போகலை, எப்படியும் படை தளபதியை செலக்ட் பண்ணுறேன்னு போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவாங்கன்ட்டு இந்த மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா அவங்க பொருட்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி பௌர்ணமிக்குள்ளே இந்த அரண்மனைக்கு போய் சேருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்படி இந்த மூணு பேரும் ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனுடைய அம்மாவுடைய சமாதியை போய் பார்க்குறான். அப்போ அந்த இடத்துக்கு வர்ற ஊர் தலைவர் நம்ம ஹீரோ கிட்ட அவனுடைய அம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது உன்னுடைய அம்மா இந்த இடத்துக்கு வரும்போது பிரசவ வழியில் இருந்தாங்க, அவங்களுக்கு பயங்கரமான அடிபட்டு இருந்துச்சு, இருந்தாலும் உன்னை நல்லபடியாக பெத்தெடுத்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க எங்கேருந்து வந்தாங்க யார் எதுன்றது இது வரைக்குமே எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தது இந்த சூன் கூன் இருக்கான்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ஈட்டி மாதிரி அந்த ஊர் தலைவர் கொடுக்குறாரு. ஸோ இப்போ தான் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுது இந்த சூன் கூன்றவன் ஒரு முன்னாள் போர் வீரன்னு, ஆனால் ஒரு சில காரணத்தினால அவன் இந்த ஊரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ அந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு இந்த அரண்மனைக்கு அவங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்து நடந்து ஒரு பாலைவனத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது இந்த கொய்ய பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட மர்ம காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் உன்னுடைய அம்மாவை பற்றியும் உன்னை பற்றியும் உன்னுடைய கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கலாம், அதனால நீயும் அங்கே போய் பாரு, உன்னுடைய கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சச தேல் மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வருமா, இதை பார்த்தவங்க அப்படியே மிரண்டு போறதுக்குள்ளேயே இந்த குயி இருக்கான்ல அவனை அப்படியே தூக்கிட்டு அந்த தேல் மண்ணுக்குள்ள போயிருது. நம்ம ஹீரோவும் அந்த சூகுனும் அந்த தேல்கிட்ட இருந்து குயை காப்பாத்துறதுக்காக பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா அந்த தேலை பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருந்து பயங்கரமா இவங்களே மிரட்டிட்டு இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்ன்ற மாதிரி இவங்களும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த தேலோடைய ஒரு கையவே வெட்டிடுறாங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த குயை காப்பாத்த முடியல, அந்த தேலை மட்டும் தோக்கடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ஏன்னா இப்போ தான் இவங்களுடைய பயணத்தையே தொடர்ந்தாங்க, ஆனால் அதுக்குள்ளேயே அவன் செத்து போயிட்டான்ல. ஸோ அதையே நினச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது, சரி சரி நீ அவனை பற்றி யோசிச்சுட்டு வராத, இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், மூணாவது ஆளை ஒருத்தன் சேர்க்கணும், ஸோ அதை பற்றி இப்போ யோசிக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இவன் நம்ம ஹீரோவுக்கு ஆறுதல் படுத்துகிறான். ஸோ அப்படியே நைட்டும் ஆகவும் நம்ம ஹீரோவும் இந்த சூன் ஃபோனும் ஒரு இடத்துல அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க கொண்டாங்கல்ல அந்த தேலோடைய கையை தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் வருது. நம்ம ஹீரோவும் பயந்து போய் சரி நம்ம அவன் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த சூன்குன் பக்கத்துலேயே அவன் வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதாவது நம்மளுடைய ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள ஒதுக்கி தான் வச்சாங்க, இருந்தாலும் நீங்கள் எதுக்கு அவங்களுக்காக போய் போட்டியில் கலந்துக்க போறீங்கன்ற மாதிரி கேட்டதும், நான் ஒன்றும் அவங்களுக்காக ஒன்றும் வரல, இந்த ஈட்டிக்கு சொந்தக்காரன் என்னுடைய அண்ணன், எங்கள் அண்ணனுடைய இறப்புக்காக தான் அந்த போட்டியில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டுக்கு நடுவில் பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த சூன்குனுக்கு ஒரு 16 வயசு இருக்கும், அவனுடைய அண்ணன் தான் அந்த படைக்கெல்லாம் தளபதியாக இருக்கிறான். இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் இந்த சூன்குனுடைய அண்ணன்காரன் இந்த எதிரி நாட்டு தளபதியை அவனுடைய பொண்ணு முன்னாடியே தலையை வெட்டி இந்த போரில் ஜெயிச்சிடுறான். அப்படி எங்கள் அண்ணன் இந்த போரில் ஜெயிச்சாலுமே இந்த நாட்டுடைய ஆலோசகர்னு ஒருத்தர் இருக்கார்ல, இதான் அந்த போட்டியை கூட நடத்துகிறார்ல, அவர் பண்ண சதியினால் எங்கள் அண்ணனுடைய படை வீரர்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க, அதாவது அந்த ஆலோசகர் இருக்கான்ல அவன் எதிரி நாட்டுக்கு உதவி பண்ணி எல்லாரையுமே கொலை பண்ணிடுறான், அந்த சம்பவத்தில் நான் மட்டும்தான் உயிர் பழைச்சேன், எங்கள் அண்ணனில் இருந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்ற மாதிரி இந்த சூன்குன் வந்து அவனுடைய கதையை சொல்லி முடிக்கிறான். அதனால தான் அந்த ஆலோசகர் மேலே வந்து பயங்கர கொலவரியில் இருக்கிறான் போல. அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட, நான் ஒன்றும் ஜெயிக்கிறதுக்காக அந்த போட்டிக்கெலாம் போகலை, அந்த ஆலோசகர் இருக்கான்ல அவனை என்னுடைய கையால் கொலை பண்ணணும், கண்டிப்பாக நான் கொலை பண்ணுவேன்ற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமாக சொல்கிறான். இன்னொரு பக்கம் அந்த ஆலோசகரை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் இந்த எதிரி நாட்டு ராஜா அனுப்பி வச்ச அந்த ஸ்பையை மீட் பண்ணி ஏதோ பேசுகிறான். இப்போ தான் நமக்கே தெரியுது இந்த ஆலோசகர் தெற்கு ராஜ்யத்தில் இருந்துக்கிட்டு இந்த வடக்கு ராஜ்யத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ அந்த ஸ்பை இந்த ஆலோசகர்கிட்ட, நம்ம ராஜா சீக்கிரம் இந்த தெற்கு ராஜ்யம் அழிஞ்சு போகிறத பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் அதெல்லாம் ஒன்று கவலைப்படாதீங்க, நானும் அதுக்கு தான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறேன், கூடிய சீக்கிரமாகவே அது நடக்கும் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் விடியுது. ஸோ நம்ம சூன்குனும் இந்த ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்போ திடீர்னு ஒரு அம்பு நம்ம ஹீரோவை நோக்கி வரும் பாருங்க, இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிக்கிறான். அப்போ தான் தெரியுது இந்த லிசார்ட் குல வீரர்கள் ஒரு பொண்ணை துரத்திட்டு வராங்கன்னு. ஏன் துரத்திட்டு வராங்கன்னா, இந்த பொண்ணு அந்த குளத்துடைய சின்னத்தை திருடிட்டு வந்திருந்திருக்கிறா, ஏன்னா அந்த சின்னம் இருந்தால் மட்டும்தான் அந்த அரண்மனைக்குள்ளே விடுவாங்க.
வந்திருப்பாங்க. ஸோ இவன் உள்ள வரணுன்றதுக்காக அவங்களுடைய சின்னத்தை திருடிட்டு வந்திருந்திருப்பா. இதை பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சூன்ஹுன் கிட்ட வானமா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்ற மாதிரி கூப்பிட, ஆனால் சூன்ஹுனை பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலாம், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே கூட்டிட்டு வந்துடுறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனத்தில் இந்த மணல் புயல் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே அப்படியே தலை தெரிக்க தெரிச்சு ஓடுறாங்க. இருந்தாலும் அந்த மணல் புயல் கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியல, புரட்டி புரட்டி எடுக்குது. இந்த கட்டத்திலையும் நம்ம ஹீரோவும் அந்த சூன்ஹுனும் பார்த்தீங்கன்னா அந்த லிசார்டு கூல படையோடைய சீஃபை வந்து எப்படியோ ஒரு வழியாக காப்பாத்திடுறாங்க. ஸோ புயல்லாம் முடிஞ்சு போகவும் நம்ம ஹீரோ ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட லேடி நிற்கிறத பார்த்துட்டு, ஆமாம் அந்த லேடி யாருன்ற மாதிரி கேட்கவும் இந்த சூன்ஹுனும் அங்கே பார்த்துட்டு யாரை பற்றி கேட்குற, அங்கே தான் யாருமே இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இந்த டைமில் இவங்க ஒருத்தனை காப்பாத்துனாங்கல்ல சீஃப்னு, அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நன்றி கடனுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குதிரையை கொடுத்து எங்களுடைய உயிரையே காப்பாத்திருக்கீங்க, அதுக்காக இதை ஒரு சின்ன பரிசா வச்சுக்கோங்கன்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ நம்ம ஹீரோவும் சூன்ஹுனும் நன்றி சொல்லிட்டு அந்த குதிரை மூலமாக இந்த அரண்மனைக்கு பௌர்ணமிக்குள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி வரும்போது இந்த அரண்மனையுடைய வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த எதிரி நாட்டில் இருந்து ராஜாவை கொல்றதுக்காக வந்திருந்தாங்கல்ல, அவங்களுடைய பணத்தை அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டே உள்ள வர நம்ம ஹீரோ மட்டும் அந்த தொங்கிட்டு இருக்கிற ரெண்டு பேருடைய கையில் இருக்கிற டேட்டுவை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறான். அப்புறமா உள்ளே வந்ததும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கூண்டில் இந்த பிண கைதிகளாக எதிரி நாட்டு மக்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, பசியும் பட்னியுமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாலுமே இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, ஸோ ஒன்றுமே பண்ண முடியாமல் உள்ளே வந்துடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோவும் அந்த சூன்ஹுனும் போட்டிக்கு வந்தவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுற இடத்துக்கு வராங்க. இங்கே பார்த்தா எட்டு குளங்கள்ல இருந்து மூணு வீரர்கள் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் மர்ம காடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அங்கே போகிறதுக்கான வழி உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு தோண தோணன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைப்பா அப்படின்னு ஒரு காடு இந்த உலகத்திலே கிடையாதுன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அந்நேரம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனத்தில் ஒரு பொண்ணை பார்த்துருந்தோம்ல, அந்த பொண்ணு வர அந்த பொண்ணுடைய பேர் ஜிங். ஸோ இவளை பார்த்ததுமே அந்த லிசார்ட் குல வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை சுற்றி உழைச்சி அவங்களுடைய அடையாள சின்னத்தை கேட்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கிறா, ஆனால் பறந்து பறந்து சண்டை போடுறா, யாராலையுமே அந்த பொண்ணை ஜெயிக்கவே முடியல. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த ஃபால்கன் சீஃப் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த அடையாள சின்னத்தை திருடி இந்த லிசார்ட் குல சீஃப் கிட்ட கொடுத்துட்றான். ஸோ இப்போ அந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியல. அதே நேரம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய ஆலோசகர் வர்றாரு. அவனுடைய அந்த கருப்பு சிங்கம் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதையும் அப்படியே கூட்டிகிட்டு வரான். எல்லாரும் அவரை பார்த்து அப்படியே பயந்து மண்டிட்டு வணக்கம் சொல்கிறாங்க. நம்ம சுன்ஹுன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறான். அப்படியே அந்த ஆலோசகரை முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கும்போது, ஐயோ இவன் ஏண்டா இப்படி நிற்கிறான், இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நம்ம ஹீரோ பயப்பட்டு அந்த சூஹுனுடைய கால்லையே கயிறை கட்டிடுறான். இதனால பார்த்தீங்கன்னா கால் தடுமாறி அந்த சூன்ஹுனும் கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த ஆலோசகர் என்ன பேசுறாருன்னா, இந்த போட்டிக்கு கலந்துக்க வந்திருக்கிற எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நடக்க போகிற போட்டி மொத்தம் மூணு லெவல் நடக்கும், அதோடைய ஃபர்ஸ்ட் லெவல் கொஞ்ச நாளில் தொடங்கிடும், ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுங்க சரியான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்படி இருக்க கட் பண்ணால் நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த சூன்ஹுனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ, நீங்கள் எப்படி அந்த ஆலோசகரை கொலை பண்ண போறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம்லாம் இருக்கான் போது நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன், யாரை பார்த்தும் கவலைப்பட போறது கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, உடனே அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் ஒன்று யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க டீம்ல மொத்தம் மூணு பேர் தேவை, இப்போ ரெண்டு பேர் தானே இருக்காங்க, அதனால மூணாவது ஆளை யாரை சேர்த்துக்கலான்ற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கா கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத வச்சு இவங்களுக்கு மூணாவதா ஒரு ஆள் வேணுன்றத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா, அதான் அந்த ஜிங்குன்ற பொண்ணு. ஸோ பேசாம இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ கட் பண்ணா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலம் நடக்கிற இடத்துக்கு வராங்க, அதாவது அந்த அரண்மனையிலே ஒரு இடத்துல இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கைதிகள் அப்புறமா அந்த அடிமைகள் எல்லாம் சண்டை போட வச்சு அதில் ஜெயிக்கிறவங்கள இங்கே யாருக்கிட்டையாவது காசு கொடுத்து வித்துருவாங்க. ஸோ இப்போவும் ஒரு ஏலம் நடக்க போகுது போல. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி அவுத்து விடவும் வெறி பிடிச்ச மாதிரி அந்த கூண்டில் இருந்த ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் தான் ஜெயிக்கணும், ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். இப்படி ரெண்டு பொண்ணுங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டதில் ஒரே ஒரு அடிமை பொண்ணு மட்டும் ஜெயிச்சிடறா. ஸோ சண்டையில் ஜெயிச்சதுனால இவ்வளோ ஏலத்துக்கு விடலாம்ல. ஸோ யாருக்கு இந்த பொண்ணு வேணும், அவங்க கை தூக்குங்கன்ற மாதிரி ஏலம் விட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு இருக்கல்ல, அதான் அந்த ஜிங் பொண்ணு, நம்ம சூன்ஹுனுடைய கையை தெரியாமல் தட்டி விட அவனும் அப்படியே கையை தூக்கிடுறான். அவ்வளோதான், அந்த ஏலம் விட்டவன் இதை பார்த்ததும் சூன்ஹுன் தான் காசு கொடுத்து இந்த பொண்ணை வாங்கணுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறான். அதனால வேற வழி இல்லாமல் சூன்ஹுனும் அந்த அடிமை பொண்ணை காசு கொடுத்து வாங்கி அவளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துட்றான். ஆனால் அந்த அடிமை பொண்ணை பார்த்தீங்கன்னா சூன்ஹுன் கையில் இருக்கிற அந்த ஈட்டியை பார்த்ததும் பயங்கர கோவப்படுறான். நம்ம சூன்ஹுனை எப்படியாவது கொலை பண்ணிடணும்னு நினைக்கிற போல. இந்த டைமில் அந்த ஜிங்குன்ற பொண்ணு நம்ம சூன்ஹுன் கிட்ட வந்து, நான் உங்கள் டீமில் சேர்ந்துக்கிறேன், உங்களுக்கு தான் ஒரு ஆள் தேவைப்படுத்தலான்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோ உடனே சரின்னு சொல்லிடுறான். ஏன்னா அவனுக்கு இந்த பொண்ணை கொஞ்சம் பிடிச்சிருந்துருக்கும். வேற வழி இல்லாமல் இந்த
சூனுகுனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லிடுறான். இப்படி இருக்க அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோ கண்ணுக்கு மறுபடியும் அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட லேடி தெரியுறா. இந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த லேடியை பார்த்து கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணா நைட்டும் ஆகிருது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது சூனுகுனுக்கு மட்டும் யாரோ நடந்து வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது. சோ கண் முழிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த அடிமை பொண்ணு இருக்கால அவ தான் நம்ம சூனுகுனா கொலை பண்ண வரா. இருந்தாலும் நம்ம சூனுகுனு உஷாராகி அந்த பொண்ணை தடுத்து அவ கூட பயங்கரமா சண்டை போட்டு ஏன் இப்படி என்ன கொல்லணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி கேட்டதும் இப்பதான் நமக்கே தெரிய வருது, அதான் அந்த சூனுகுனுடைய அன்னக்காரன் பட தளபதியா இருக்கும் போது ஒரு தளபதிய அவனுடைய பொண்ணு முன்னாடியே கழுத்தறுத்து கொலை பண்ணியிருப்பான்ல, அந்த பொண்ணே இவா தான் போல. சோ ஈட்டிய பார்த்ததுமே நம்ம சூனுகுன் தான் அதுன்னு நினைச்சு கொலை பண்ண வந்திருக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே அந்த சூனுகுனும் சரி உன்னுடைய கோபம் நியாயமானது தான், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஆலோசகரை கொலை பண்ணிடுவேன், அப்படி கொன்னதுக்கு அப்புறம் நீ என்னுடைய உயிர் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லி இதுக்கு சம்மதிக்கிறா. அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நடக்க இருக்கிற அந்த போட்டியும் தொடங்குது, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல். சோ இந்த லெவல்ல ஜெயிக்கிற ஃபர்ஸ்ட் மூணு டீம் தான் அடுத்த லெவலுக்கு அனுப்புன்ற மாதிரி சொல்றாங்க. சோ போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டீம்ல இருக்கிற மூணு பேரையும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சங்கிலியால கட்டி வச்சிடறாங்க. அதுவும் எந்த மாதிரியான போட்டின்னு பாத்தீங்கன்னா இவங்க முன்னாடி ஒரு பெரிய செயினால செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்குது, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ரொம்பவே ஷார்ப்பான ஈட்டிகளா இருக்குது. சோ அந்த செயின்ல இருக்கிற கேப்ல விழாம அந்த சைடு போனோம், ஒருவேளை விழுந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஈட்டில சொருகி உயிர் பேய்கிறோம். ஒருத்தவங்க தான் என்னாகும், அடுத்தவனுடைய சங்கிலி கட்டியிருக்கான்ல. சோ மூணு பேரும் மொத்தமா விழ வேண்டியது தான். ரொம்பவே ஆபத்தான போட்டின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதை பாக்குறதுக்காகவே அந்த ராஜ குடும்பத்தினர் அப்புறமா நாட்டு மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. சோ இப்போ அந்த போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எட்டு டீம்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா வேகமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டியை இன்னுமே கஷ்டமாக்கணும்னு பெரிய பெரிய மெட்டல் பால்ஸ் எல்லாம் உருட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. வீக்கா இருக்கிற டீம்ல என்ன ஆகுறாங்கன்னா அந்த மெட்டல் பால்ஸ்ல நசுங்கி அப்படியே செத்து போறாங்க. ஒரு நாலு டீம் மட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சு அப்படியே இந்த லெவலை முடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோடைய டீமும் ஒண்ணு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜியான்ன்ற ஒரு டீம் மொத ஆளா அந்த செயின் எல்லாம் கிராஸ் பண்ணி இந்த ஆலசகர் பக்கம் வந்துடுறாங்க. சோ அந்த ஜியான்ன்ற டீம்ல மூணு பேருமே பொண்ணுங்க மட்டும்தான். சோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ வின் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோடைய டீமும் மற்ற டீமும் வேக வேகமா போக ஆரம்பிக்க ஒரு வழியா நம்ம ஹீரோடைய டீமும் ரெண்டாவது ஆளா அந்த போட்டியை ஜெயிச்சிடறாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டு டீம், ஒன்னு லிசார்ட் டீம் இன்னொன்னு ஃபால்கன் டீம். சோ ரெண்டு டீமும் வேக வேகமா போட்டி போட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த ஃபால்கன் டீமோடைய ஒருத்தருடைய கால் வந்து அந்த செயின்ல மாட்டிக்கும். சோ என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அவனை நோக்கி ஒரு மெட்டல் பால் ஒன்னு உருண்டு வருது. சோ இதை பார்த்தா அந்த டீமோடைய சீஃப் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த செயின்ல சிக்கி இருக்கிறவனுடைய காலையே துண்டா வெட்டிட்டு அவனையும் அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்து ஜெயிக்கிறான். சோ இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா மூணு டீம் ஜெயிச்சிருச்சு, இந்த லிசார்ட் டீம் மட்டும் தோத்து போச்சு. அதனால என்ன பண்றாங்க, தோத்து போனவங்களுடைய கன்னத்துல ஒரு அடையாள முத்திரை மாதிரி சூடு வைக்கிறாங்க. ஜெயிச்ச மூணு டீமுக்கும் அடுத்த லெவல் போறதுக்கான லேபிள அந்த ஆலோசகர் கொடுக்கறான். ஃபர்ஸ்ட் அந்த ஆலோசகர் கையில இருந்த லேப்ல நம்ம சூன்ஹுன் வாங்காமையே நிக்கிறான். உடனே இந்த பொண்ணு தான் கட்டாயப்படுத்தி சொல்லவும் வேண்டா வெறுப்பா அதை வாங்கிக்கிறான். ஆனா இந்த டைம்ல அந்த ஆலோசகருக்கு நம்ம சூன்ஹுன் மேல ஏதோ ஒரு கொஞ்சம் லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கட் பண்ணா இப்ப மூணு டீம் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்கள பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயிச்ச மூணு டீமையும் ஒரு குகைக்கு அனுப்பி அங்க இருக்கிற பீஸ்ட் கிங்கோடைய முட்டையை எடுத்துட்டு வரணும், அதுதான் இவங்களுடைய டாஸ்க். சோ அந்த முட்டையோட வர்ற டீம் தான் ஃபைனல் லெவலுக்கு போவாங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் பீஸ்ட் கிங்னா யாருனே தெரியாது. சோ நம்ம சூன்குன் தான் பீஸ்ட் கிங்க போர் சமயத்துல வர வைப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ எல்லாருக்கும் முன்னாடி வழக்கம் போல அந்த பொண்ணுங்க டீம் இருக்குது இல்ல, அவங்கள பாத்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள போயிடுறாங்க. மற்ற ரெண்டு டீமும் கொஞ்சம் லேட்டா தான் அந்த இடத்துக்கு வராங்க. சோ நம்ம ஹீரோடைய டீம் குகைக்குள்ள வரவும் துருதுருன்னு இருக்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறானா ஒரு பூவை பார்த்து அது பக்கத்துல போறா. உடனே சூன்ஹுன் அவளை தள்ளிவிடாவும் அந்த பூல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான விஷம் இந்த சூன்ஹுன் மேல கக்கிறது. அதனால நம்ம சூன்ஹுனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவனால மூச்சு விட கூட முடியல, உடம்பெல்லாம் நீல கலர்ல மாற ஆரம்பிக்குது. இதனால நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் பயந்து போயிடுறாங்க. ஏன்னா இவங்க டீம்லயே சூஹுனுக்கு தானே கொஞ்சம் நிறையவே தெரியும், அதனால இந்த விஷத்தை எடுத்தா மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரி சொல்ல அந்த சூன்ஹுன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல பாசி மாதிரி ஒரு இடத்துல படர்ந்து இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுங்க,
அப்போ இதை சரியாகிரும்ன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் சூஹுன்னு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு அந்த பாசியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ஏற்கனவே அந்த குகைக்குள்ளே ஒரு மூணு பொண்ணுங்க பேர்ந்திருப்பாங்கல்ல வேற டீம், அவங்க மூணு பேரையும் ஒரு வினோதமான செடி கொலை பண்ணிடுது. இன்னொரு பக்கம் அந்த செடியிலேருந்து தப்பிச்ச அந்த ஃபால்கன் டீம் பீஸ்ட் கிங்கோடைய முட்டையை எடுத்துடுறாங்க. அப்படி அவங்க அதை எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த இடமே அப்படியே அதிர ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த பீஸ்ட் கிங் முழிச்சிருது. ஸோ அதை பார்த்து பயந்து இந்த ஃபால்கன் டீமில் இருக்கிற ரெண்டு பேரும் ஓடி வராங்க. அப்போ அந்த செடியிலேயே மாட்டி ஒருத்தன் அந்த இடத்துல செத்து போகிறான். இப்போ அந்த செடி ஃபால்கன் சீஃபை பிடிக்கவும் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் கையில் வச்சிருந்த அந்த முட்டையை கீழே போட்டுடுறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம ஹீரோ டீமில் இருக்கிற அந்த பொண்ணு அந்த முட்டையை கையில் எடுக்கிறா. இந்த டைம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் வருது. பார்க்குறதுக்கு பயங்கர பெருசாக ரொம்பவே கொடூரமாக தலையில் ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு பயங்கரமான அந்த பீஸ்ட் இவளை துரத்த ஆரம்பிக்குது. இவளும் வேக வேகமாக ஓடுறா. இருந்தாலும் அதோடைய முட்டையை இவா வச்சிருக்கிறதுனால அது ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டே அவளை பிடிக்க வருது. இவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோ முட்டையை ஏங்கிட்ட கொடுன்ற மாதிரி கேட்கவும் அவளும் தூக்கி போட அதை பிடிச்ச ஹீரோ அங்கேருந்து ஓட அந்த பீஸ்ட் கிங்கும் நம்ம ஹீரோ துரத்த புத்திசாலித்தனமாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குகைக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே துரத்திட்டு வந்து அந்த பீஸ்ட் கிங்கும் அதுக்குள்ளே வரவும் அதுதான் பெருசாக இருக்குது இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா அது வசமாக மாட்டிக்குது. அப்போ அதோடைய கிரீடத்தில் அந்த சூன்ஹுன் சொன்ன அந்த பாசி படர்ந்து இருக்கிறத பார்த்ததுமே அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த சூன்ஹுனை காப்பாற்ற கிளம்புறாங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த சூன்ஹுன் வந்து ஆல்ரெடி மயங்கியிருக்கிறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படியோ மருந்தை கொடுக்கவும் அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த பாய்சன் எல்லாத்தையுமே அவன் வாமிட் எடுக்கிறான். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சூன்ஹுனும் தப்பிச்சிடுறான். ஸோ அந்த முட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் கிங்க அங்கேயே விட்டுட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசில்லை. ஏன்னா அந்த குகையில் அது வசமாக மாட்டிருக்குது, இப்படியே விட்டுட்டு போனால் கண்டிப்பாக செத்துரும் இல்லையா. ஸோ இப்படியே நம்ம இதை விட்டுட்டு போக வேணாம், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பீஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த கிரீடத்தை கலெக்டர் ட்ரை பண்ணவும் அவனுடைய டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் கிங்கை காப்பாற்றிடுறாங்க. அது உடனே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க கிட்ட தானே முட்டை இருக்குது. அந்த டைமில் நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட் கிட்ட எங்களுக்கு ஒரு போட்டி வச்சுருக்காங்க, அதுக்காக தான் உன்னுடைய முட்டையை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். நான் உனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், எப்படி இந்த முட்டையை எடுத்துகிட்டு போகிறேனோ அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பத்திரமா உன்னுடைய முட்டையை திரும்பி கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னதும் இது அந்த பீஸ்ட்டுக்கும் புரிஞ்சிருச்சு போல. அதனால இவங்க மேலே நம்பிக்கை வச்சு இவங்களை எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோடைய டீமையும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. இந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எப்போதுமே பார்த்துட்டு இருக்கிற அந்த ப்ளூ ட்ரெஸ் லேடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்புறமா போட்டியில் சொன்ன மாதிரியே அந்த பீஸ்ட் கிங்கோடைய முட்டையை எடுத்துகிட்டு அந்த ஆலோசகர்கிட்ட போகிறாங்க. அவனும் நீங்கள் தான் அந்த செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சிட்டிங்கன்ற மாதிரி அறிவிச்சுட்டு இப்போ தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். அதாவது ஃபைனல் ரவுண்டு என்னென்னா இவங்க மூணு பேருக்குள்ளேயும் தான் சண்டை போடணுமா, அதில் யார் மிச்சம் இருக்கிறாங்களோ அவங்கள தான் படைத்தளபதியாக சூஸ் பண்ண போகிறானா. ஸோ இதை கேட்டதும் எல்லாருக்குமே அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. உடனே ஹீரோ அந்த பொண்ணை என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே இந்த போட்டியிலேருந்து விலகிக்கிறோம், ஏன்னா படைத்தளபதி ஆகிற தகுதி எல்லாமே இந்த சூன்ஹூனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட அந்த ஆலோசகரையும் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை போட்டினா போட்டி தான், இங்கேருந்து யாரும் விலக முடியாது, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபைட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ எப்போதுமே இவங்களை ஃபாலோ பண்ணுற அந்த ப்ளூ ட்ரெஸ் லேடியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு இருக்கிற குழப்பத்தை தீக்கணும்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரா. எந்த இடம்னு பார்த்தா அந்த மர்ம காடுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான்ல, அந்த காட்டுக்கு தான் அந்த லேடி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. சொன்னதுமே நம்ம ஹீரோடைய அம்மாவுடைய குரல் கேட்குது. அது போக இப்போ தான் நம்ம ஹீரோக்கே தெரியுது ஸோ ஹீரோடைய அப்பா வேற யாரும் கிடையாது, அந்த வடக்கு ராஜ்யத்தோடைய முன்னாள் ராஜாவாக இருந்தவர்னு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ எங்கே இருக்கிறான், தெற்கு ராஜ்யத்தில் தானே. ஸோ அவனுடைய அப்பா ஒரு ராஜாவாக இருந்தது இவனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அந்த லேடி கிட்ட போய் நீங்கள் பொய் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்ல உடனே அந்த லேடியை பார்த்தீங்கன்னா அவனுடைய கையில் கீறி அந்த ரத்தத்தை அவனுடைய இடது கையில் வையின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோவும் அப்படியே செய்கிறான். பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவனுடைய கையில் ஒரு கோல்டன் கலரில் ஒரு சின்னம் தெரியுது. ஸோ அந்த டேட்டுவை நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான், ஏன்னா இது இந்த வடக்கனுடைய சிம்பிள்ஸ். உடனே அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ அடுத்தது அந்த காடை விட்டு இந்த மூணு பேரும் வெளியில் வந்ததும் சூன்ஹூனால் இதை ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா அந்த எதிரி நாட்டை சேர்ந்தவனையாக நான் ஃப்ரெண்டாக வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறான். அதனால நான் தனியாகவே இருந்துக்கிறேன், இனிமேல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நம்ம ஹீரோவை விட்டுட்டு வேற பாதையில் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா சூன்ஹூன் பின்னாடியே போய் அவனை சமாதானப்படுத்த நினைக்கிறா. ஆனால் இந்த சூன்ஹூனை பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்கிறதுனால அந்த பொண்ணு சொல்கிற எதையுமே காதில் வாங்காமல் தள்ளி விட்டு
போயிடுறான். அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான், ஆனால் இப்போ அது கூட எனக்கு இல்லாமல் போயிருச்சுன்னு அழுதுகிட்டே அங்கேருந்து ஹீரோவை தேடி ஓடி வரா. இந்நேரம் காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட லேடி வந்து, நீ உன்னுடைய அப்பாவை மாதிரியே ரொம்பவே கேரிங்காக இருக்கிற, யார் கஷ்டப்பட்டாலும் ஓடி ஓடி போய் உதவி பண்ணுற, ஆனால் இப்போ அங்கே ராஜாவாக இருக்கிறவன் ரொம்ப ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான், அதனால அவன் பிறப்பை ஏற்றுக்கிட்டு உன்னுடைய இடத்துக்கு நீ போனால் உனக்குன்னு கிடைக்க வேண்டிய இடத்த நான் உனக்கு வாங்கி தரேன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சூன்ஹோனுடைய ஞாபகமாகவே இருக்குது. ஸோ அவனை விட்டுட்டு போன கஷ்டத்திலே இருக்கிறதுனால எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். கட் பண்ணால் அந்த சூன்ஹோன் போயிட்டு இருக்கும்போது அந்த அடிமை பொண்ணு இருக்கால, அவன் அந்த இடத்துக்கு வந்து இவனை மீட் பண்ணி, நான் உன்னை உணர்ந்து மன்னிச்சிட்டேன், ஸோ உனக்கு இப்போ பாய் பாய் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், எனக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது, என்னை அடைச்சி வச்சவன் ஒன்றும் என்னுடைய சுதந்திரத்தை என்கிட்ட இருந்து பறிக்கல, நானே தான் இத்தனை நாள் என்னை ஒழுங்காக புரிஞ்சிக்கல, நீயும் உன்னை ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் இருந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. இதை கேட்டதும் நம்ம சின்ஹோனுக்கு அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, ஒரு பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்தி அழ வச்சிட்டோமேன்னு உடனே வேக வேகமாக அந்த பொண்ணை தேடி போக ஆரம்பிக்கிறான். அதே டைமில் தனியாக வந்துட்டு இருந்த அந்த பொண்ணை இந்த ஆலோசகரும் அவனுடைய அடியாட்களும் சுற்றி வளைச்சி அவளை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக சண்டை போடுறா, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவளால் சமாளிக்க முடியல. ஸோ அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணை கொன்னுட்டு இவளை கொலை பண்ண அந்த பழியை சூன்ஹோன் மேலே போடுறது தான். ஆனால் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சூன்ஹோன் வந்துடுறான். ஸோ இப்படி இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறத பார்த்ததுமே அவனும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த டைமில் அந்த ஆலோசகர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய முடியவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடுங்கி எடுக்கிறான். ஸோ அவள் வழியில் துடிக்கிறான். இதை பார்த்த அந்த சூன்ஹோனும் கண் கலங்கி போகிறான். நம்ம சண்டை போடுறதுனால தான் இப்படி அவளை டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்ம சரணடைஞ்சிட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி அவனுடைய ஈட்டியை தூக்கி வீசிட்டு இந்த ஆலோசகர் முன்னாடி அப்படியே சரணடைகிறான். ஆனால் இந்த ஆலோசகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நல்லவன் கிடையாது போல. இந்த சுன்ஹுனையும் பிடிச்சிட்டு அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்திடுறான். இதை பார்த்த சுன்ஹுனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். இருந்தாலும் அவனை அங்கேருந்து அப்படியே இழுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் தேடி நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கான் இல்லையா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுன்ஹுனுடைய ஈட்டி கீழே கிடக்கிறத பார்த்து கையில் எடுக்கிறான். அதுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராட்டிட்டு கிடக்கிறான். ஸோ அவளை பார்த்து பதறி போய் வேகமாக பக்கத்தில் போனதும் சுன்ஹோனை எப்படியாவது காப்பாற்று, ரெண்டு பேரும் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செத்து போகிறா. அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான கோபம் வருது, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இவ்வளோ நாள் கூட இருந்த பொண்ணை இப்படி கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்களேன்னு அவளுடைய உடம்பை அங்கேயே ஒரு இடத்துல புதைச்சிட்டு சுன்ஹோனை எப்படியாவது காப்பாற்றணும்னு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் அந்த ஃபால்கான் சீஃபை காமிக்கிறாங்க. அதான் போட்டியில் தோற்று போனதுனால அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவனுக்கு ஒரு முத்திரை கூட பதிச்சிருந்துருப்பாங்கல்ல, அவனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்பட்டு இந்த ஊரை விட்டே போகணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இந்த ஆலோசகருடைய பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நம்ம தான் இந்த நாட்டை காப்பாற்றணும், ஸோ நீ என்ன பண்ணுறனா உன்னால் முடிஞ்ச எல்லா போர் வீரர்களையும் திரும்பி கூட்டிட்டு வா, நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறோம். அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. ராஜா நாட்டு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் லெவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த சூன்ஹூனை சிறப்பிடிச்சிட்டு இந்த ஆலோசகர் வந்து, இந்த மாதிரி இந்த சூன்ஹூன் அவனுடைய டீம்மேட்டையே இந்த பதவிக்காக கொலை பண்ணிட்டான், அதனால நம்ம இப்போ இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணுன்ற மாதிரி ராஜா கிட்ட சொல்ல, அவன் சொல்ற எல்லாத்தையுமே அப்படியே நம்புற ராஜா இதையும் நம்பி சூஹூனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்ற மாதிரி அறிவிச்சிடுறாரு. ஆனா சரியான நேரத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, இந்த ஃபைனல்ஸ்ல கடைசியா உயிரோட இருக்க போறது நான் மட்டும்தான், அதனால நானே என்னுடைய கையால இந்த சூன்ஹூனை கொலை பண்ண ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்லவும், திடீர்னு என்னடா நம்ம பிளான்ல இவன் வந்து மூக்க நுழைக்கிறானேன்னு இந்த ஆலோசகர் பயங்கர டென்ஷன் ஆக்கி, நீ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு, இங்கிருந்து ஃபர்ஸ்ட் வெளியில போன்ற மாதிரி வரட்டுறான். உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரவுண்ட்ல உயிரோட இருந்தது நான்ன்றதுனால நான் தானே இந்த நாட்டுக்கு படை தளபதி ஆகிட்டேன், இதை விட வேற என்ன தகுதி வேணும்ன்ற மாதிரி கேட்க, இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண, ராஜாவும் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஹீரோ சொல்றது தான் கரெக்ட்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு இது சம்மதிக்கிறாரு. அதே டைம்ல இந்த ஃபால்கன் சீஃப் ஊருக்கு போயிட்டு இருந்த மற்ற டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்து நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லி, நம்ம தான் நம்ம நாட்டை காப்பாற்றணும், ஸோ உடனே அங்கே கிளம்புங்கன்ற மாதிரி எல்லாத்தையுமே இந்த அரசவைக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த சூன்ஹூன் கிட்ட அவனுடைய ஈட்டியை கொடுக்குறான். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளேட்ஸ் எல்லாம் அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்குது. சூன்ஹூன் மேலே எந்த ஒரு பிளேடும் படாமல் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே தடுக்க, அந்த பொண்ணு இறந்து போன அதிர்ச்சியில் தான் அந்த சூன்ஹூன் இன்னுமே இருக்கிறான். ஸோ இவங்க மூணு பேரும் ஒரே டீமாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுறான். ஸோ இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆனதும் அந்த சூன்ஹூனை பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட சேர்ந்து அந்த ஆலோசகரை போட்டு தள்ளலாம்னு முடிவெடுக்கிறாங்க.
இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலோசகர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வேற பிளானை நிறைவேற்றுறான். என்னன்னு பார்த்தா கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா எதிரி நாட்டு ஆட்கள்லாம் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து கலந்து அப்படியே கலவரத்தை ஏற்படுத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் அந்த சூன்கனும் ராஜாவை காப்பாற்ற நினைக்கும் போது அந்த ஆலோசகர் ராஜாவையும் அந்த அரசவையில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு பெரிய ரூமில் அடைச்சி வச்சு அவனுடைய உண்மையான அடையாளத்தை அவங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே கதவை பூட்டிடுறான். இந்த ராஜாவுக்கு நம்பவே முடியல, ஏன்னா இத்தனை நாள் இவன் சொல்றதை தானே கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ இப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனை பற்றி எல்லாமே தெரிய வருது. அதே டைம்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கூட அந்த எதிரி நாட்டுக்காரன் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோவை கரெக்டா இன்னொருத்தன் குத்த வரவும் ஹீரோ கையில இருக்கிற அந்த அடையாள சின்னத்தை பார்த்து ஓ ராஜாவோட பையனா இவன்றது தெரிஞ்சு ஹீரோ குத்து வாங்க வேண்டியதை அவன் குத்து வாங்கி ஹீரோவுக்காக செத்து போறான். அதே சமயம் நம்ம சூஹூனை பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சிங்கத்து கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அது அவனை கடிக்க வரும்போது இந்த அடிமை பண்ணிட்டு இருக்கல்ல அவ இடையில வந்து இந்த சூஹூனை காப்பாத்துறா. அதனால அவளுக்கு பயங்கரமா அடிபட்டுறது. இந்த டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஃபால்கன் சீஃபும் மற்ற டீம்மேட்ஸும் வந்து இந்த சிங்கத்தை எப்படியோ ஒரு வழியா கொண்டுடுறாங்க. ஆனா அந்த அடிமை பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டிருக்கும். ஸோ நம்ம சூஹூன் அவ பக்கத்துல போறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா செத்து போறா. அப்புறமா அந்த ஆலோசகர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த அரண்மனை எரிஞ்சு போற அளவுக்கு அந்த அரண்மனை ஃபுல்லாவே மண்ணெண்ணெயை கொட்டி வச்சுட்டு அதுல அப்படியே நெருப்பு பார்த்து வச்சுட்டு ஒரு பறக்கிற மிஷின்ல ஏறி தப்பிக்க ட்ரை பண்றான். இதை பார்த்த நம்ம ஹீரோ அவனை தடுக்க ட்ரை பண்ண இன்னொரு பக்கம் ராஜா இருக்கிற ரூம் ஃபுல்லாவே தீ பரவி கிட்டத்தட்ட சாகர நிலைமையில ராஜா இருக்கும்போது சூஹூனும் அந்த ஃபால்கன் சீஃபும் போய் ராஜாவை எப்படியோ காப்பாத்தி வெளியில கொண்டு வராங்க. ஆனா இந்த விபத்துல அந்த ஃபால்கன் சீஃப் பாத்தீங்கன்னா அந்த தீயிலேயே கருகி அவனும் அந்த இடத்துல செத்து போறான். கட் பண்ணா பறந்துட்டு இருக்கிற அந்த ஆலோசகரை நம்ம ஹீரோ தடுத்து அவனை கீழே வர வச்சிடறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த இந்த சூஹூன் அவனுடைய கையாலேயே இந்த ஆலோசகரை அடிச்சே கொலை பண்ணிடுறான். அவனுடைய ஆசையையுமே நிறைவேற்றிடுறான். இப்போ அந்த கலவரமும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுது. கிட்டத்தட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டுடைய ராஜாவை பார்த்தீங்கன்னா நம்ம சூஹூனை தான் படை தளபதி அறிவிக்கிறாரு. உடனே நம்ம சூஹூனும் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு சிலை வைக்கணும், அவளும் உங்கள் உயிரை காப்பாற்றதான் அவளுடைய உயிரை கொடுத்துருக்கான்ற மாதிரி சொல்ல அதுக்கு ராஜாவும் பார்த்தீங்கன்னா சம்மதிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ ராஜா கிட்ட என்ன அந்த பீஸ்ட் கிங்கோடைய குகைக்கு போய் அதோடைய முட்டையை வைக்கிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ராஜாவும் சம்மதிக்கிறாரு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணால் கடைசி சீனில் நம்ம சூஹூனும் ஹீரோவும் காட்டுக்கு நடுவில் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் என்னுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம சூஹூனையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாட்டுக்குள்ளே எப்போ போர் நடந்தாலும் நானாக தான் இருப்பேன், எப்போதுமே நான் உன்னுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அதே சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய சமாதியில் இருந்து ரெண்டு பேரும் அவங்கவுங்க நாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கடைசியில் அந்த பீஸ்ட்டுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அதோடைய முட்டையை எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்டே கொடுக்குறான். அதோட இந்த படமும் முடியுது. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல்ல. பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். அது போக இவ்வளோ நாள் கோல்டாக இருந்ததுனால என்னால் ஒழுங்காக பேச முடியல. இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பேசியிருக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இன்னுமே நீங்கள் மிஸ்டர் ராய்ஸ் ஒரு ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரமாகவே நம்ம லைவில் பேசலாம். அது போக புது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேர் மிஸ்டர் ராய்ஸ் ஒரு ஃபேமிலி. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.